தாத்தா உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்கறேன் முடிஞ்சா இந்த ரியாக்ஷனை முடிச்சிட்டு சீக்கிரம் போய் சீரியல் பாருங்க சீரியல் பார்க்கணுமா தம்பி நீங்க என்ன பண்றீங்க ஐயோ என்ன இப்படி இப்படி என்னது யமுனி யமுனி ஆட்ரி யோ இதுங்க வேற ஆமா தாத்தா நீங்க யாரு சீதா கதியா ஆமா ஐயா ஆதி தானே நீங்க போங்க போங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பச்சை புலிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன் சோ தாத்தா நான் இன்னைக்கு என்ன படம் வர போகுது உங்களுக்கு எல்லாம் கேட்க மாட்டேன் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அனபல் பவுன் மாதிரி நம்ம டாப்சி இருக்காங்க இந்த படத்துல நமக்கு என்னன்னே தெரியல கற்பனையும் யோசனையும் தான் இந்த அரண்மனைக்கு அழகு அதனால இத கொடுக்கற உரிமை கூட எனக்கு கிடையாது ஜகபதி பாபு இருக்காரு அதே மாதிரி அரண்மனை எனக்கு அசல் தான் வேணும் என்னப்ப இவ்வளவு கூட்டம் நம்ம எல்லாருமே இந்த அரண்மனை விட்டு வெளியே போனோம்னா அந்த பொண்ணால மட்டும்தான் முடியும் நம்ம பேயின்றது அவங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது ரொம்ப கீழே விழுந்தாதான் நம்ம பயப்படுவான் அதான் பார்த்து பிடிச்சிட்டேன் பழைய கதையை தான் அப்படியே உல்டா பண்ணி பண்றானுங்க தாத்தா சோ இப்பதான் நாம வந்து ட்ரைலரை பார்த்து முடிச்சோம் சோ எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பார்த்து கலகலன்னு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமா நீங்க கலகலகலன்னு சிரிச்சீங்கன்னா தாத்தா ஆமா எந்த கட்ட ரொம்ப சிரிச்சீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதா அந்த அந்த பால்ல உள்ள ஒரு சீன் தான் எதிர்பார்க்கல சத்தியமா எதிர்பார்க்கல இது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த படமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 80% பாத்தீங்கன்னா ஃபுல்லா அரண்மனைக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல அதுவும் நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நகைச்சுவை படமா தான் இருக்க போகுது எனக்கு இன்னமும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் கூட ஞாபகம் வருது நம்ம ஜீவா நடிச்ச சங்கிலி புங்கிலி கதுவ தொர அப்படின்னு படம் இருந்துச்சு
அதுவும் இதே மாதிரி தான் வீட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ராதிகா இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த படம் திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. பெரும்பாலான பேய் கதைலாம் அந்த வீட்டுக்குள்ள அரண்மனை, முக்கியமா அரண்மனையில தான் பேய் இருக்கும். தெரியல, அரண்மனைக்குள்ள பேய் இருக்கும். அது யோகி பாபு சொல்லிட்டாரு, எல்லா கதையும் பழைய கதைதான் புதுசா எடுக்கிறதா வேலைமே. அது என்னன்னா இதுல இருக்கிற அந்த பெரிய பட்டாளம் இருக்குல்ல, எல்லாமே பேயா இருக்கு. பேயா நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அம்மா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இதுல அவருக்கு ரொம்ப காட்டு. ஆமா, டப்சி தான் ரொம்ப இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். அவர் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1940 சம்திங் காட்டுனாங்க, அப்பதான் விஜய் சேதுபதி இருக்காரு. இந்த பிரசன்ட்ல உள்ளதுல விஜய் சேதுபதி காட்டல காட்டல, ஏன்னா டப்சி இறந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா எங்கெங்கயோ வராரு, எங்கெங்கயோ வராரு. ஆனா ஃபுல் படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு டப்சி தான் ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரெய்லர்ல பாக்கும்போது தெரியுது நிறைய சீன்ல விஜய் சேதுபதி அண்ணா இல்ல. பட் இட்ஸ் ஓகே, தெரிஞ்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் உங்க ஒரு பெல் தொங்கும் அதையும் அடிச்சிருங்க. இது உங்கள் பச்சை புள்ளைங்க. சொல்லுதாடா புள்ளைங்க.